वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா அன்பர்களே, நான் சொல்றது கேக்குறதா? எஸ், ஹரே கிருஷ்ணா. நான் மனோகரிணி ராதாராணி, இஸ்கான் சென்னை. ஸ்டடி கீதா சார்பா உங்க எல்லாரையும் பகவத்கீதை பயிலுங்கள், மகிழ்ச்சியாய் வாழுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வந்து பகவத்கீதை உண்மை உறுதியிலிருந்து படிச்சுட்டு இருக்கோம். அத்தியாயம் 4, அதோட தலைப்பு பாத்தீங்கன்னா உன்னத அறிவு. அதுல நம்ம வந்து 4 பிரிவுகள் இருந்தது. அதுல 4வது பிரிவுல இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்க போறோம். இதோட தலைப்பு வந்து யாகங்கள் அண்ட் கிருஷ்ணா என்ன முடிவா சொல்றாரு, முடிவுரை. இத வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரண் சொல்லலாம். ஓம ஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சப்ஷுதோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மய்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குரோ ஸ்ரீயுதா பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சஹகண ரகுநாதான்வித்தம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சரிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சகன லலிதா ஸ்ரீ விசாகாந்விதாம் ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சாகல்பதருப்யஸ்ய கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாஷ தேச தாரிணே. முகம் கரோதி வாசாலம் பங்கோ லங்கயதே கிரிம் ஸ்ரீ
வந்தனம். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. அன்பர்களே, நல்வரவாகுக. நம்ம யாகங்கள் படிச்சுட்டு இருக்கோம். உன்னத அறிவு, பகவான பத்தின அறிவு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம அதுல யாகங்கள், பல்வேறு யாகங்கள் நம்ம பார்த்தோம். யாகங்கள் இது நம்ம போன தரம் பார்த்துட்டோம். இதோட தொடர்பு இருக்கிறதுனால இதோட மொழிபெயர்ப்பை மட்டும் பார்க்கலாம். என்னன்னா, நான்காவது அத்தியாயத்துல யாகங்கள்னு சொல்ல வரும்போது அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து நம்ம ரெண்டு வகையான யாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒண்ணு வந்து பௌதீகமயமான விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சில பொருட்களை தியாகம் செய்வது. அப்புறம் இன்னொரு இது வகை என்னன்னாக்கா, ஆன்மீக ஞானம் வேண்டும், ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாகங்கள் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, வெறும் பொருட்களை சும்மா என்ன விஷயம் என்னன்னு ஞானமே இல்லாம தியாகம் செய்யறத விட ஞானத்தோட அந்த இதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம முதல்லயே பார்த்தோம், எல்லா யாகங்களும் ஆன்மீகமான பலன்களுக்காக செய்யப்படும் யாகங்கள்னு நம்ம பாக்குற எல்லாமே வந்து ஆன்மீக அறிவுக்காக, ஆன்மீக ஞானத்திற்காக, ஆன்மீக ஞானத்திற்காகன்னு ஒன்னொன்னுடையதுமே நமக்கு வந்து முடிஞ்சது. அப்போ கிருஷ்ணா இங்க சொல்றது கரெக்டா வருது பாருங்க. எல்லா செயல்களின் யாகமும் தெய்வீக ஞானத்திலேயே முற்று பிடிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாகத்தினுடைய நோக்கம், நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படின்ற அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறது. தெரிஞ்சுட்டா என்ன ஆகுதுன்னா, நம்ம திவ்யமயமான ஞானத்தை அடையிறது. அது அப்பதான் வந்து நம்ம அக்கர்மா அப்படிங்கறத வந்து பண்ண முடியும். இதை டீட்டெயிலா இன்னொரு ஸ்லோகத்துல வர ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாவ விளைவுகளை அகற்றுதல்ற ஒரு செஷன்ல பார்த்தோம்ல, அக்கர்மா பகவானோட அக்கௌண்ட்ல வந்து வேலை செய்யணும், அது வந்து ரொம்ப சிறந்தது. அது எப்படி செய்யறது அப்படிங்கறதும் பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு ஞானம், திவ்யமயமான ஞானம் அவசியம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அந்த தர்மம் பண்றது, அந்த யாகம், அதெல்லாமும் கூட நமக்கு வந்து ஆன்மீக பலனை தராது. பௌதீகத்திலேயே நின்னுடும், அப்ப வெறும் கர்மா அப்படிங்கறதுல நின்னுடும். அதனால நமக்கு இந்த ஞானம் வேண்டும். ஓகே. இதுல நம்ம கத்துண்ட வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா, நான் செய்யறத ஏன் செய்யறேன், எதுக்காக செய்யறேன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நமக்கு பதில் தெரியலன்னா கேள்வி கேட்கணும். எப்படி கேள்வி கேட்கணும், அடக்கத்தோட, எனக்கு தெரியல நீங்க சொல்லிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ரைட். இப்ப இது இதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம், எப்படி கேட்கறது என்னன்ட்டு. இதுல வந்து உட்பிரிவு, இந்த யாகங்களின் உட்பிரிவு என்னன்னா, பதம் 34-42 வரைக்கும் இது முடிவுரை. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, முடிவுரையா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அது வெறும் கர்மம் அப்படின்ற அந்த இதுலயே இருக்கும். இப்ப இந்த ஞானம் அப்படிங்கறத பார்க்க வந்தோம்னா, இது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு உன்னத அறிவுன்னு பார்த்தோம். நம்ம அந்த உன்னத அறிவுல முதல்ல எடுத்தோடனே அவர் என்ன பண்ணாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு சொல்லி பரம்பரை, குரு சிஷ்ய பரம்பரையிலேருந்து சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, எங்கிருந்து அந்த ஞானத்தை நான் தெரிஞ்சுக்கிறது, எங்கிருந்து அப்படின்றத சொன்னார். ஞானத்தை அடையிறது குரு சிஷ்ய பரம்பரையில. அப்புறம் இந்த ஞானம்ங்கிறது எதை பத்தினது, எதை பத்திய அறிவு அப்படின்னு சொல்ல வரும்போது அப்புறம் என்ன சொன்னார், பகவான பத்தின ஞானம், உன்னதமான ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தான் பரம பூரண உண்மை. ரைட். அவரை பத்தின ஞானம், அவரை பத்தின ஞானம் அப்படின்னு சொல்ல வரும்போது அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், அவருடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்றது. அப்புறம் அவர் வந்து அவருடைய செயல்கள், அவருடைய தோற்றம், அவருடைய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கின் வந்தார். விளக்கின் வரும்போது என்ன சொன்னார், எதா எதா ஹி தர்மஸ்ய, எங்கெல்லாம் வந்து தர்மம் இது பண்றதோ, எப்போதெல்லாம் தர்மம் செய்யக்கூடியதோ அப்போது நான் வந்து தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது எப்போதுன்னு சொன்னாரு. அப்புறம் எதற்காகன்னு சொன்னாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம், பக்தர்களை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி எதற்காகன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சின்றா
என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னு சொன்னார்ல, ஜன்ம கர்ம சமே திவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏவம் யுவீதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. ஒன்பதாவது ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். என்ன சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சின்றா அவங்க வந்து மறுபடியும் இந்த பௌதீக உலகத்தில் பிறப்பதில்லை, பகவானுடைய திருவடியை அடைகிறார்கள்னு சொல்லி பெரிய நன்மை சொன்னார். அதுதான் இந்த உன்னத ஞானம். அது என்ன, திவ்யம். திவ்யம் அப்படின்னு சொல்ல வரும்போது அது வந்து நம்மளுடைய பௌதீகத்தை எல்லாம் தாண்டினது, ஆன்மீகமயமானது. அவருடைய தோற்றம், அவருடைய அவதாரம் திவ்யம், அவருடைய செயல்கள் திவ்யம். இது எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லிட்டே வந்தார். ஆனா அவர் வந்து நம்மளை போல கிடையாது, அவரை பத்தின இந்த அறிவு, இந்த உன்னத அறிவு தான் அவர் வந்து சொல்லி வராரு. அது எப்படி கிடைக்கணும், எங்கிருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த யாகங்கள்னு சொல்ல வரும்போது அதுல நமக்கு வந்து பலவித யாகங்கள், அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த யாகங்கள், வழிமுறைகள் அந்த ஞானத்தை அடைவதற்கு அப்படின்றத அவர் வந்து சொன்னாரு. நடுவுல என்ன பண்ணாருன்னா, நமக்கு நம்மளுடைய அந்த கண்ணோட்டங்கள், தவறான கண்ணோட்டங்களை எல்லாம் வந்து அகற்றினாரு. மறுபடியும் வந்து இப்ப முடிவுரை அந்த ஞானத்தை பத்தி அற்பறாரு. ஞானத்தை பத்தி இப்ப வரும்போது இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த ஞானம் கிடைக்கணும், அப்போ நான் யாரு, அந்த ஞானத்தை தேடுபவன், எனக்கு என்ன தகுதி வேண்டும் அந்த ஞானத்தை அடைவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிஷியன் அப்படிங்கிற அந்த இதுல என்ன தகுதி வேண்டும் அப்படிங்கிறத இப்ப 34வதுல சொல்ல போறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது வந்து ஒரு மனப்பாட செய்யலும் கூட, ரைட். 4:34 தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேசந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினா. இது வந்து மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கலாம். ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய், அடக்கத்துடன் அவருடன் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய், உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும், ரைட். இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஆன்மீக ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாயிண்டா நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்ல ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அந்த ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படிங்கிற அதை மட்டும் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்ப பகவான் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு, பகவான் தான் வந்து மூல குரு. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு, அவருடையதுதான் செய்தி. அவருடைய அந்த செய்தியை சீட பரம்பரை வழிதாக, அப்ப நம்ம பார்த்தோம்ல சீட பரம்பரைன்னு அடிக்கடி பார்த்துட்டே வரும். அறிமுகத்துக்கு கடைசியில இந்த பகவத்கீதா உண்மையுருவில் புக் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அறிமுகத்து முடியறச்ச பாத்தீங்கன்னா அதுல சீட பரம்பரை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுல பாருங்க, இதுல சொல்லியிருக்க மாதிரியே பகவான் தான் மூல குரு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குரு. கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும், ஏன்னா செய்தி அவருதுதான். அவருடைய செய்தியை அப்படியே அந்த குரு சிஷிய பரம்பரையில அந்த குரு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வந்து ஒரு போஸ்ட்மேன் நமக்கு மெசேஜ் கொடுக்குறாரோ, யாரோ நம்மளுடைய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ ஊர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு இந்த மணி ஆர்டர் அனுப்பினாங்கன்னா, அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரு. அதுல இருக்கிற எதையும் மாத்தி எதுவுமே பண்ணாம அப்படியே கொடுப்பாரு. அது போல கிருஷ்ணருடையதுதான் செய்தி. அந்த செய்தியை வந்து இந்த ஆன்மீக குருகள், சீதா பரம்பரையில் வர குருமார்கள் அப்படியே நமக்கு கொடுக்குறாங்க. இதுல அவங்களா வந்து கற்பனை பண்ணிக்கிற அந்த இது வரவே வராது. கற்பனை பண்ணிட்டா அந்த ஆன்மீக அறிவுன்றது கிடைக்காது நம்மளுக்கு. ஏன்னா தர்மஸ்து சாக்ஷாத் பகவத் பிரந்தம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 6வது காண்டம் 3வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அப்போ பகவான் தான் அந்த தர்மம் சொல்ல முடியும், பகவான் தான் ஆன்மீகம் இத வந்து அறிவை கொடுக்க முடியும். தானே வந்து நாமளே ஏதோ ஒரு ஆன்மீக விஷயத்த கூட படிக்கும் போது நம்ம கற்பனையினால கூட அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஏட்டு சுரக்காய்
உதவாத கறி உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம வந்து ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஆன்மீக குருவை அணுகணும். அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும், அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அப்ப நம்ம வந்து கேள்வி கேட்கணும். எத்தனையோ என்ன கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டு, நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா. நம்ம இப்போ நான் யாரு, இது என்ன வாழ்க்கை, இது இங்க எத்தனையோ பிரச்சனைகள் துன்பங்கள் வந்துட்டே இருக்கே. ஒரு பிரச்சனை போச்சுன்னா உடனே அடுத்தடுத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கே. இந்த பிறப்பு இறப்பு நோய் முதுமை இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கே, இதுல இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற அந்த கேள்விகளை அவர்கிட்ட போய் கேட்கணும். அவங்க வந்து அந்த கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து தொண்டு செய்யணும். தொண்டு செய்யணும்ன்றது ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணுன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சா ஏதாவது அவங்களுக்கு வசதிக்கு உடல் வசதிக்கு எதுக்காவது சேவை செய்ய முடிஞ்சா செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வகை என்னன்னா அவங்களுடைய அறிவுரைகளை பின்பற்றுதல். அறிவுரைகள் பின்பற்றுதல், அவங்க எதுக்காக அறிவுரை சொல்ல போறாங்க, நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. அந்த அறிவுரைகளை பின்பற்றுதல், தொண்டு செய்தல், இது ரெண்டும் நம்ம அவங்களுக்கு செய்யலாம். இப்படி செஞ்சா என்ன ஆகும்னா, உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள், அவங்க வந்து உண்மையை கண்டவர்கள், தத்துவ தர்ஷனா அப்படின்னா உண்மையை கண்டவர்கள். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, புரிஞ்சின்றவங்க, உணர்ந்தவங்க. உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம முதல்லயே பார்த்தோம், ஒண்ணு வந்து நம்ம படிக்கிறது தியரி ஞானம், இன்னொன்னு வந்து என்னன்னா விஞ்ஞானம். அந்த அந்த படிச்சது வந்து ஹா அதுதான் கரெக்டு, கிருஷ்ணா சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம்ல, அது விஞ்ஞானம். அந்த மாதிரி உணர்ந்தவங்க, அந்த பகவத்கீதைய வந்து உணர்ந்தவங்க, அவங்கக்கிட்ட இருந்து அவங்க புரிஞ்சின்றவங்க, அவங்களால அந்த ஞானத்தை நமக்கு அளிக்க முடியும். அதனால நாம் போய் அவங்கள அணுகி அடக்கத்தோட கேள்வி கேட்டு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் இங்க நமக்கு இந்த உட்பார்வை என்ன பாக்குறோம்னா, முதல்ல சமர்ப்பிப்பு, பணிவோட நம்ம போய் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். இங்க சொல்லிருக்கிற மாதிரி அப்புறமா சரணடையிறதுன்னா என்னன்னா ஏத்துக்கிறது, அவரை வந்து நம்மளுடைய ஆன்மீக குருவா ஏத்துக்கிறது. நம்ம நம்மளுடைய பொய் அகங்காரத்தை விட்டுட்டு அவர்கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்கணும், சமர்ப்பிச்சுட்டு பணிவோட கேள்வி கேட்கணும். எப்படி அப்படின்னா, எனக்கு ஏதோ தெரியும், உனக்கு அது தெரியறதான்னு பாக்குறேன்னு கேட்டா அது பேரு சரணம் கிடையாது, அது பேரு பணிவு கிடையாது. எனக்கு தெரியல, இது எப்படின்னு எனக்கு தெரியலன்னு கேட்கணும். நம்ம வந்து என்ன சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஆன்மீக குரு முன்னாடி நம்ம வந்து ஒரு முட்டாளாக நம்மை நினைச்சுண்டு, எனக்கு தெரியல எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சந்தேகங்களை கேட்க வேண்டும். இந்த பிறவி சக்கரத்திலிருந்து எப்படி நாம் வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரியான கேள்வி, ஞானம், பகவான பத்தி, ஆத்மாவை பத்தி, எப்படி இதுல இருந்து இந்த பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வருது, இதை பத்தி ஆன்மீக குரு கிட்ட கேட்கணும். ஆன்மீக குரு கிட்ட போயிட்டு எனக்கு நிறைய பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கறதெல்லாம் கேட்கறது. அப்புறம் வெறும் ஆசீர்வாதம், பணம் சம்பாதிக்க ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்லாம் கேட்க கூடாது. அது வந்து சாஸ்திரத்துல வந்து இது சிபாரசு பண்ணல. நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட இருந்து கத்துக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஒண்ணும் இல்லை, வெறும் எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நீங்க சொல்ற அந்த அறிவுரைய வந்து நான் கேட்கறதோ அதை நான் பின்பற்றதுலயோ எனக்கு ஆர்வம் இல்லை, வெறும் ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து பலன் அடைக்காது, ஆன்மீக பலன்களை தராது. இது வந்து கேள்வி கேட்கிற அந்த இதுல. அப்புறம் சேவை, சேவை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட நம்ம வந்து பொய் அகங்காரத்தை விட்டு ஒரு கீழ்நிலை சேவகனாக சேவை செய்ய வேண்டும். அப்படி நம்ம செஞ்சோம்னா அந்த ஆன்மீக குரு நமக்கு தரும் அந்த இதை வந்து நம்ம நன்னா புரிஞ்சுக்க முடியும். இந்த அறிவு, இந்த ஞானம் நம்ம தேடுறோம்ல, அதை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். அது நமக்கு பொய் அகங்காரத்தை விட்டுவிடும். பொய் அகங்காரம், நான் இந்த உடல் அப்படின்றது இல்லாம நான் ஆத்மா அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட அவர் சொல்றதை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும்.
இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல கத்துக்கிட்ட வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, குருட்டுத்தனமாக பின்பற்றுவது, உதர்க்கமாக கேள்வி கேட்பது ரெண்டுமே கண்டிக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ஏதுனே புரியாம வெறும குருட்டுத்தனமா பின்பற்றிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நமக்கு அது உறுதி நமக்கு வந்து கிடைக்காது. உறுதியா நிலைத்து புரிஞ்சுண்டு எது சரி அப்படிங்கறத கேள்வி கேட்டு நம்ம புத்தி கொண்டு புரிஞ்சுண்டு அப்புறம் பின்பற்றணும், குருட்டாம்போக்குல பின்பற்ற கூடாது. அடுத்தது வந்து குதர்க்கமா கேள்வி கேட்கறது தான், விதண்டாவாதமா கேள்வி கேட்க கூடாது, குதர்க்கமா. இப்ப நம்ம பார்த்தோம்ல எப்படி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் அது சரியான்னு சொல்லிட்டு அப்படி கேட்க கூடாது. நமக்கு ஏதாவது தவறான கண்ணோட்டம் இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கே அப்படி அவங்க சொல்றாங்களே, சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கே, நான் எப்படி இத புரிஞ்சுக்கிறது. அதாவது கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில சொன்னா, ஆன்மீக குரு சொன்னா அது வந்து சரியா இருக்கும், எனக்கு புரியல, எனக்கு புரியறதுக்காக நீங்க வந்து சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்காது, கேட்டுக்கணும். குதர்க்கமா கேள்வி கேட்க கூடாது, ரெண்டுமே வந்து இந்த பதத்துல கண்டிக்கப்பட்டிருக்கு. இதுல வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மீக குருவின் திருப்தியே முன்னேற்றத்திற்கான ரகசியம். ஆன்மீகத்துல நம் ஆன்மீக குருவோட திருப்தி தான் ஆன்மீகத்துல நம்ம முன்னேறதுக்கு வந்து ரகசியம். இதுக்கு வந்து நம்ம கேள்வி பணியோட கேள்வி கேட்கறது அது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். அந்த மாதிரி பணிவா கேட்கலன்னா அதுல எந்த பலனும் இருக்காது. அந்த ஆன்மீக குரு நமக்கு ஏதாவது சோதனைகள் கொடுத்தாங்கன்னா அதுல நம்ம வெற்றி பெறறதுக்கு வந்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சிஷியன் வந்து நேர்மையானவனாக இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, அவளுடைய ஆவலை பார்த்துட்டு அந்த ஆன்மீக குரு வந்து ஆசீர்வாதிப்பார், ஞானத்தையும் கொடுப்பார். ஏன்னா இயற்கையிலேயே ஆன்மீக குரு வந்து சிஷியன் கிட்ட மிகவும் அன்புள்ளவராக இருப்பவர். அப்படி வந்து ஆன்மீக குருவினுடைய திருப்தி வந்தது அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு நம்ம இப்ப வந்து பாஸ்போர்ட் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாஸ்போர்ட்ல ஒரு ஆபிசர் இருப்பாரு, நம்ம நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் அவருக்கு, அது எல்லாத்தையும் அவர் செக் பண்ணிட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துட்டா, அந்த பாஸ்போர்ட் ஆபிசர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு குத்துவாரு, ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு குத்துவாருல, சிபாஸ் பண்ணி. அவர் எது குடுக்குறாரு, கவர்மெண்டோட அரசாங்கத்தினுடைய சார்பாக, அதாவது இவர் குடியரசுத் தலைவருடைய சார்பாக அந்த பத்தி வந்து அவர் கொடுக்கிறாரு. அது போல ஆன்மீக குருவினுடைய திருப்தி வந்து நமக்கு பகவானுடைய இத கருணையை வந்து இது பண்ணும், ஸோ அவர் திருப்தியாக வேண்டும். அடுத்தது வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், இப்ப இந்த அறிவு இந்த ஞானம் பார்த்தோம்ல, அதிகாரிகளிலிருந்து பெறப்படும். அதாவது அதிகாரின்னா இங்க வந்து சீன பரம்பரையில வர அதிகாரிகள், அவங்க கிட்டே இருந்து பெறப்படும் இந்த உன்னத ஞானம், நம்ம பாக்குற இந்த திவ்ய ஞானம், இது வந்து என்னென்னலாம் நன்மைகளை தரும். இப்ப நம்ம போன இதுல பார்த்தது என்னன்னா, அந்த ஞானத்தை அடைய நான் எப்படி எல்லாம் வந்து நடந்துக்கணும், எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அதை நான் வந்து அடையணும், என்ன தகுதியோட எப்படி அடையணும்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல இனி வர்ற இந்த ரெண்டு ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த 35 37 வரைக்கும் பகவான் என்ன சொல்ல போறாரு, இது வந்து இந்த மாதிரி அடையப்பட்டதுடைய அந்த ஞானம் என்னெல்லாம் நமக்கு உதவி பண்ணும், அதனுடைய மகிமைகள் என்ன அப்படிங்கறது வந்து இப்ப இந்த 35, 36, 37 இந்த 3 ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறாரு. இப்ப நாமெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன் அதிர்ஷ்டசாலிகள்னா, நாம வந்து அந்த குரு சிஷிய பரம்பரையில வர்ற அங்கீகரிக்கப்பட்ட அந்த குரு கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த ஞானத்தை கத்துக்கிறோம். ஷீல பிரபுபாத், ஷீல பிரபுபாத் என்ன பண்றாரு, அப்படியே உண்மை உருவில், இந்த பகவத்கீதைக்கு என்ன பேரு, பகவத்கீதை உண்மை உருவில். சோ அப்ப என்ன பண்றாரு, அப்படியே வந்து நமக்கு கிருஷ்ணருடைய அந்த செய்தியை கொடுக்கிறாரு. அதை புரிஞ்சுண்டு அவருடைய பூர்வ ஆச்சாரியர்கள், அவருடைய குருமார்கள், பூர்வ ஆச்சாரியர்கள் எப்படி வந்து விளக்கியிருக்காங்களோ அந்த விளக்கத்தை அவர் ரொம்ப நன்னா புரிஞ்சுண்டு அந்த விளக்கத்தையும் அந்த பகவானுடைய செய்தியையும் மாத்தவே மாத்தாத
அதுக்கு மிகவும் விசுவாசமாக அந்த குரு சிஷிய பரம்பரைக்கு மிகவும் விசுவாசத்தோட இந்த மகத்தான இந்த இதை வந்து இந்த பகவத்கீதையை இந்த சாஸ்திரத்தை நமக்கு வந்து அளிக்கிறாரு. கூடவே என்ன அளிக்கிறாரு, நாம புரிஞ்சுக்கிற மாதிரி நாம புரிந்து கொள்ளும் வகையில் அப்படியே மாற்றாத அந்த செய்தியை நமக்கு அளிக்கிறாரு. இத வந்து நம்ம கத்துக்கிறவங்க நம்ம பாக்கியசாலிகள். இப்போ அடுத்த ஸ்லோகம் 35க்கு போகலாம். யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஷ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷானி ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு தன்னுணர்வை அடைந்த ஆத்மாவிடமிருந்து உண்மை ஞானத்தை பெற்ற பின் நீ மீண்டும் மயக்கத்தில் விடமாட்டாய். ஏனெனில் இந்த ஞானத்தின் மூலம் எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக வேறு விதமாக கூறினால் என்னுடையதாக நீ காண்பாய். சோ இந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து இந்த குரு சிஷ்ய பரம்பரையில வர்ற இந்த மாதிரியான ஆன்மீக குரு யார் வந்து புரிஞ்சின்றாங்களோ, யார் தன்னை உணர்ந்துட்டாங்களோ, யார் பகவானை உணர்ந்துட்டாங்களோ, அவங்க கிட்டே இருந்து அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க. அடைஞ்ச அப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் அந்த மயக்கம் அறியாமை அந்த அதிலிருந்து அந்த இதிலிருந்து விடமாட்டோம், விடமாட்டாய்ன்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஏனென்றால் இந்த ஞானம் நமக்கு கிடைச்சப்புறம் நாம எப்படி அந்த ஞானத்தை யாருக்காவது கிடைச்சப்புறம் அந்த பக்தர் எப்படி பார்க்க போறாங்க, எல்லா உயிரினங்களையும் பரமனின் பாகமாக பரமனுடைய அம்சன் பகவானுடைய அம்சம். அதாவது நிறைய உடல்கள் கொண்டிருக்கிறது, மரங்கள், பாம்புகள், தேவதைகள், தேவர்கள், அந்த மாதிரி வந்து நிறைய பேரு. அப்புறம் இந்த மனித உடல்லையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பலவித தேசங்கள், பல தேசங்கள்ல நம்ம பாகிஸ்தானி அப்படின்னு எல்லாம் சைனர்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு இதுல போட்டு பார்க்காம இந்தியர்கள் அப்படின்லாம் பார்க்காம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரையுமே எல்லா உயிரினங்களையும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க உயிரினங்கள் போடுறது வெறும் மனிதர் மட்டும் போடல, ஒரு மதத்தினர்கள் மட்டும் போடல, எல்லாரையும் பகவானுடைய அங்க துணுக்களாக பாக்குறோம். எல்லா உயிரினங்களுமே பகவானுடைய குழந்தைகள் தான். சோ வேறு விதமா சொன்னோம்னா அவர் சொல்ற மாதிரி இங்க பகவான் சொல்ற மாதிரி எல்லாரும் பகவானுக்குரியவர்கள். நாம எல்லாம் யாருடையவர்கள், நாம கிருஷ்ணாவோடது. அப்ப நாம கிருஷ்ணாவோடது அப்படின்னு சொன்னா எல்லா உயிரினங்களும் நம்ம பாக்குறவங்கலாம் அவங்க எந்த தேசத்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவங்க கிருஷ்ணாவுடையது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற அந்த ஞானம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவு நமக்கு கத்துட்டோம்னா இப்போ இதுல வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னா இதை நம்ம அதிகாரங்களிலிருந்து பெறப்படும் உன்னத ஞானத்தின் மகிமைகள் மீண்டும் மயக்கத்தில் விடமாட்டான் அப்படின்னா மயக்கத்தில் இப்ப அறியாமைன்னா என்ன, நான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறது, நான் இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிறது, அப்புறம் மற்றவர்கள் பாக்குறவங்கலாம் அவங்க அவங்களுடைய உடம்பு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி நினைச்சுக்கும் போது ஒரு சிலரை என்னுடைய நண்பன் நினைச்சுக்கிறது, ஒரு சிலரை என்னுடைய எதிரின்னு நினைச்சுக்கிறது, சோ அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. அப்படி நினைச்சுக்காம எல்லாருமே பகவானுடைய மக்கள், பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னு நினைச்சுக்கிறது அதுதான் சரி. ஜீவனுடைய உண்மையான அடையாளத்தை வந்து புரிஞ்சுக்கிறது. ஜீவனுடைய உண்மையான அடையாளம்னு பார்த்தா என்ன, நான் ஆத்மா, நான் வந்து பகவானுடைய நித்திய சேவகன், நான் ஆத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நான் அவருடைய நித்திய சேவகன். எப்படி வந்து அம்சம் அந்த பாகம் எப்படி முழு உடலுக்கு சேவை செய்யறதோ அது போல பாகமாகிய நான் பகவானுக்கு சேவை செய்ய உரியவன். அப்போ மற்றவர்களும் பகவானுடைய அங்க துணுக்குகள் அப்படின்னு சொல்லி பாக்கிறது. அப்ப என்ன பண்ணும், அந்த மயக்கம் நான் இந்த உடம்பு அப்படின்னு நினைச்சுக்கிற அந்த அறியாமையில இருந்து போயிடும். ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பாக்கலாம். இப்போ இதுல நம்ம கத்துக்கிற வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னாக்க
கிருஷ்ணர் பரமபூரண உண்மை, உண்மை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் அப்படின்னு சொல்ல வரும்போது கிருஷ்ணரை வந்து ஒரு இதிகாச பூர்வமாக ஒரு பெரிய ஒரு சாதாரண நபரா நினைச்சுக்க கூடாது. கிருஷ்ணர் பரமபூரண உண்மை, அவர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் பரமபூர்வ பூரண உண்மை அப்படின்னு சொன்னா, அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த மாயை, மாயை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இல்லாதது அப்படின்னு அர்த்தம். எது இல்லையோ அத வந்து இருக்குன்னு நினைச்சுக்கிறது ஒரு மாயை, இல்லாதது மாயை. இந்த மாயை வந்து அடிக்கடி நம்ம இதுல நம்ம நிறைய வந்து இது பண்ணுவோம், மாயை உலகத்தையே மாயைன்னு நினைச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இது பண்ணி சொல்றோம். மாயைன்னா இல்லாததுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் எங்க இல்லையோ அங்க வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கல, எங்க கிருஷ்ணரை ஏத்துக்கலையோ அந்த இடத்துல வந்து மாயை அப்படிங்கிறது இருக்கும். இது எப்படின்னா, இந்த படத்தை பாருங்கோ, இங்க வந்து ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில இந்த ஆப்பிள் பழம் வைக்கப்பட்டிருக்கு கண்ணாடி முன்னாடி. இந்த கண்ணாடியில இந்த ஆப்பிள, இதே ஆப்பிள கண்ணாடியில பார்க்கும்போது அந்த அந்த ஆப்பிள் நமக்கு எப்படி தெரியுது, முழுமையோட ரொம்ப அழகா இதுவா இருக்க மாதிரி தெரியுது, ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது, முழுமையா இருக்க மாதிரி தெரியுது இல்லையா. ஆனா இந்த பிரதிபிம்பத்துல பார்த்தா அப்படி தெரியுது, ஆனா வெளியில உண்மையான இந்த ஆப்பிள பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது வந்து கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறது இல்லையா. சோ அது போல நம்ம வந்து மாயையில பாக்குறது அப்படின்றது இந்த இதுல பாக்குறது, உண்மைய பார்க்க வரும்போது நமக்கு உள்ளது உள்ளதுபடி என்ன அப்படின்றது வந்து தெரியும். இதுதான் வந்து அறிவு. இந்த போதுமான அறிவு என்ன பண்ணும், இந்த பரம பூர்ண உண்மையை, பூரண உண்மையை அத பத்தின ஒரு அந்த விஞ்ஞானத்தை பத்தின அந்த அறிவு இல்லாதப்போதான் நம்ம வந்து இந்த மாயையில் மூடப்பட்டிருப்போம்னு அர்த்தம். இப்ப நமக்கு அந்த அறிவு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே உள்ளது உள்ளதுபடி தெரிய வரும். எப்படின்னா, நாம எல்லாருமே பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கோம், நாம எல்லாம் பகவானுடைய பாகங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வரும். இது வந்து முக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. முக்தி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, நாம நம்மளுடைய ஸ்வரூப நிலை, நம்மளுடைய ஆதார நிலை, நம்மளுடைய அதாவது நாமெல்லாம் ஆத்மா, நம்மளுடைய ஸ்வரூப நிலை, நம்மளுடைய ஆதார நிலை என்னது, நாம பகவானுடைய நித்திய சேவகன். இதுதான் சாஸ்திரத்துல நம்ம முதல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த நிலையில நாம நிலை பெறுறது அப்படிங்கிறது வந்து முக்தி. அந்த நிலை என்ன, நான் பகவானுடைய நித்திய சேவகன், கிருஷ்ண உணர்வு. அப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல இது நம்ம ஆத்மாங்கிறதுலயே நம்ம வந்து நிலை பெற்றுட்டோம்னா, ஆத்மா என்ன, ஆத்மாவினுடைய ஆத்மா நானு, அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்னவோ அதுல வந்து நான் நிலை பெற்றிருப்பேன்றது முக்தி. அப்ப நம்ம அதை கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப அந்த இடத்துல நான் உடல் அப்படின்ற அறியாமையிலிருந்து அந்த மயக்கத்திலிருந்து நம்ம விழவே மாட்டோம். ஓகேவா, அடுத்த ஸ்லோகம். முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம், நான்காவது அத்தியாயம், 36. அபிச்சேதசி பாபேப்ய சர்வேப்ய பாபகிருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விஜினம் சந்தரிஷ்யசி. இது மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்லோகத்தை கவனிச்சு பார்க்கலாம். நம்ம பாவிகளிலெல்லாம் பெரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் என்னும் படகில் நீ நிலை பெற்றுவிட்டால் உன்னால் துன்பக் கடலை கடந்து விட முடியும். சோ இப்ப ஞானத்தை பத்தி நம்ம மகிமை நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஞானத்தை அடைவதற்கு நமக்கு என்ன தகுதின்னு சொல்லிட்டு அப்பல இருந்து 35ல இருந்து என்ன சொல்லிட்டு வராரு, அது என்ன மகிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராரு. அப்போ ஒரு நம்ம வந்து இப்ப நிறைய பாவங்கள் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, பற்பல ஜென்மங்கள் நம்ம வந்து பண்ணி இருந்திருக்கோம். நம்ம அப்போ நிறைய பாவங்கள் இருக்கும், அது எல்லாமே பாவியாக நம்ம இருந்தாலும் கூட இந்த ஞானம் என்னும் படகில் நிலை பெற்று விட்டால் துன்பக் கடல், அதாவது என்னன்னா இந்த பெரிய இந்த உலகம் வந்து எதோட ஒப்பிடப்பட்டிருக்குன்னா பெரிய கடலோட
போட்டிருக்கு. சம்சார சாகரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நமக்கு வந்து இந்த உப்பு கடல் தெரியும், நமக்கு உப்பு தண்ணீர் கடல் தெரியும். இது இந்த உலகம் வந்து துன்பக்கடல். இந்த துன்பக்கடல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா துன்பம் எப்படி வருது, ஒரு துன்பம் வருது, அந்த துன்பம் போயிருக்கும், இல்ல பாதி போயிடுச்சு, போக போற சமயத்துக்குள்ளேயே ரெண்டாவது துன்பம் வந்துடுது, அப்புறம் மூன்றாவது துன்பம் அப்படிங்கிறது அலைகள் மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. இந்த ஒரு துன்பம் கொஞ்சம் போன அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஏதோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில இந்த துளி துன்பம் இப்படி வெளியில வர்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்ல. உண்மையில நம்ம இந்த துன்பக்கடல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், மெருந்துட்டு இருக்கோம், சில சமயம் சில சமயம் மூழ்கிட்டு இருக்கோம். ரைட். இந்த மாதிரியான கடல், இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கடலினுடைய கரையில நம்ம இருக்கோம். நாம அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னா, அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க, நாம வந்து அந்த கடலுக்குள்ள குதிச்சு, நம்ம எவ்வளோ பெரிய இதுவா இருந்தாலும் கூட, நீச்சல் அடிக்கிறதுல பெரிய இதுவா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீச்சல் அடிக்கக்கூடியவனாக இருந்தாலும், நிபுணனாக இருந்தாலும் கூட, அவ்வளோ பெரிய கடலை வந்து தானா தாண்டறது அப்படிங்கிறது வந்து முடியாது. ஆனா இங்க ஒரு வார்த்தையை கிருஷ்ணா சொல்லியிருப்பாருங்க, ஞான ப்ளவே நைவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்னன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, படகு, ஞானம் என்னும் படகுன்னு சொல்றாரு. இப்போ அந்த பெரிய அந்த கடல்ல ஒரு படகு நம்ம கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா, ரொம்ப அந்த படகுதான் வந்து இந்த உன்னதமான அறிவுன்னு சொல்றது. இப்ப நம்ம இதுல பாக்கலாம், இந்த படத்துல பாக்கலாம், இந்த படகு கிடைச்சிருக்கு, இதுதான் ஞான படகு. இந்த படகு என்னன்னா, ரொம்ப அழகா, ரொம்ப பலமோட, பாதுகாப்போட அது வந்து கட்டப்பட்ட ஒரு படகு. அந்த படகு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த படகுக்குள்ள ஏறி உக்காண்டோம்னா, அந்த ஞான படகு, உன்னத ஞானம், உன்னத அறிவு, திவ்யமயமான அறிவுன்ற அந்த படகுக்குள்ள நம்ம ஏறி உட்காந்தோம்னா, இந்த துன்பமயமான இந்த ஜட உலகத்தை தாண்டி விடலாம். எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்களா இருந்தாலும் கூட தாண்டி விட முடியும். இதுல வந்து இந்த படகுல நமக்கு வந்து ஒரு கேப்டன், மாலுமின்னு சொல்லுவோம், அந்த கேப்டன் கிடைச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் தான் வந்து நம்மளுடைய ஆன்மீக குரு. அவர் நம்ம வந்து கரெக்டா வழிகாட்டுவார், எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மீக குரு. அந்த வழி நாம என்ன பண்ணணும், சும்மா அந்த படகுல ஏறி உட்கார்ந்து நாம அதுல வந்து நம்மளை வந்து அழிஷின் போர்ஸுக்கு, நமக்கு வழிகாட்டு பிரகாரம் நடக்கிறதுக்கு நம்ம ஒத்துண்டாலே போதும், நம்ம வந்து எல்லா வித துன்பங்களில் இருந்தும் விடுதலை அடைஞ்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு உதாரணம் மூலமா பகவான் நமக்கு சொல்றாரு. இந்த அனாலஜின்னு சொல்லுவோம், உதாரணம் மூலமா பகவான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ஆனது, இந்த ஜட உலகம் ஆனது ஒரு நெருப்பு, காட்டு தீ போல. அதுல இந்த ஞானமானது நமக்கு என்ன தர்றது, மழை போல, அந்த காட்டு தீயை வந்து அழிக்கக்கூடியது. இது இந்த மழை போல எது அப்படின்னு சொன்னா, ஆன்மீக குருவினுடைய கருணை. அந்த ஆன்மீக குருவினுடைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இது ஆன்மீக குருவினுடைய கருணையானது மழை போல அந்த காட்டு தீயை அழித்திடும், துன்பமயமான இந்த காட்டு தீயை அழித்து விடும். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுற, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்கள், இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஞானம் வந்து இவ்வளவு உயர்ந்தது, மகிமைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்ததும் அதை பத்தி அவர் வந்து சொல்வாரு, 37 எதை தாம் சமித்தோக்னிர் பஸ்மசா குருதேர்ஜுனா ஞானாதி சர்வ கர்மாணி பஸ்மசா குருதேர் ததா. மொழிபெயர்ப்பு, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகை சாம்பலாக்குவது போல அர்ஜுனா,
ஞான நெருப்பானது ஜட செயல்களின் விளைவுகளை எல்லாம் சாம்பலாக்கி விடுகிறது. அதாவது நமக்கு தெரியும், அடிக்கடி நம்ம ஏதாவது பண்ணணும்னா, ஒரு செயல் பண்ணணும்னா அந்த செயலுக்கு கண்டிப்பா விளைவு அப்படிங்கிறது இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா மோஷன் படிக்கிறோம்ல, மூன்றாவது லா, அது எப்படி ஒவ்வொரு செயலுக்கும் சமமாக எதிரான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நியூட்டன் இப்ப சொன்னார், முன்னாடியே நம்மளுடைய கர்ம விதி அது வந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த விளைவுகள்ல இருந்து வெளியில, நம்ம அந்த பாவ விளைவுகள்ல இருந்து வெளியில வர்றதுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்ப இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நல்ல மற்றும் தீய செயல்கள் ரெண்டுமே ஜட செயல்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து நல்ல செயல்களும் கட்டி போடும் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. சோ ரெண்டுத்தினுடைய விளைவுகளையும் எல்லாத்தையும் வந்து அந்த ஞான நெருப்பு வந்து சம்பல் அப்படிங்கதாக்கிவிடும். நாம் ஏன் இந்த செயலை செய்யறோம், கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யறோம் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுருவோம். அதாவது மறுபடியும் இன்னொரு இது, இந்த அதிகாரிகளிலிருந்து பெறப்படும் இந்த உன்னத ஞானத்தின் மகிமைகள் என்ன பண்ணோம்னா, நல்ல மற்றும் தீய செயல்கள் இரண்டினுடைய விளைவுகளையும் எரித்துவிடும். எது எரித்துவிடும், அதிகாரிகளிலிருந்து பெறப்படும் உன்னத ஞானம், ரைட். இப்ப இதுல நம்ம கத்துக்கிற வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம எல்லா போராட்டத்தையும் நிறுத்துங்கள், கிருஷ்ணரை நோக்கி முகம் திருப்புங்கள், அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, ரெண்டாவது அத்தியாயத்திலேயே 22வது ஸ்லோகம் வரும்போது, ஒரு மரம், அந்த மரத்துல வந்து ரெண்டு பறவைகள் இருப்பாங்க. ஒரு பறவை ஜீவ பறவை சாப்பிட்டு இருக்கும், இன்னொரு பறவை கிருஷ்ணர் பரமாத்மாவா பார்த்துட்டு சாட்சியா இருக்கும். எப்போதாவது இந்த ஜீவ பறவை வந்து அவரை நோக்கி திரும்பிட்டு அப்படின்னு சொல்றோம், சொல்வாளா திரும்புமா அப்படின்னு சொல்லி அவர் காத்துட்டு இருப்பாரு. நம்ம இந்த துன்பமயமான இதுல இருந்து வெளியில நம்மள அழிச்சின் போனோன்றதுக்காக நாம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், நம்மள இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. சோ நாம அவரை வணங்குவோம். இப்ப அடுத்தது 38வது ஸ்லோகம். நாஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேனாத்மனி விந்ததி. மொழிபெயர்ப்பு: இவ்வுலகில் உன்னத ஞானத்தை போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முக்கிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். சோ இந்த இது வந்து ரொம்ப சிறந்தது, ரொம்ப தூய்மையானது. இந்த உன்னத ஞானம் அப்படின்றது பகவான பத்தின இந்த ஞானம் இல்லையா, அதனால ரொம்ப சிறந்தது, ரொம்ப தூய்மையானது. இதுதான் வந்து எல்லா யோகத்தினுடைய முக்கிய பழம், சாறு போல இந்த ஞானம் அப்படிங்கிறது. இதை எப்படி அடையிறது, பக்தி தொண்டின் பயிற்சி. இப்ப நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரேரே, ஹரே ராம 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 ஹரேரே ஜபம் பண்றது, பகவான் பகவத்கீதையை கேட்கறது, இந்த மாதிரி சவணம் கீர்த்தனம் இந்த மாதிரி பகவானை வணங்குறது, எல்லா பக்தி தொண்டையும் பயிற்சி பண்ணிட்டே வந்தோம்னா இந்த ஞானம் நமக்கு வந்து கிடைக்கிறது. அது மூலமா பகவானுடைய கருணை மூலமா இத வந்து பகவானுடைய கருணை மூலமா தான் இந்த ஞானம் கிடைக்கும். பகவானுடைய கருணை எப்படி கிடைக்கும், அதுக்கான ரகசியம் தான் வந்து பக்தி தொண்டு. இத வந்து இந்த மாதிரி முறையில அடைந்தவங்க காலப்போக்கில், இந்த காலே நாத்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்ன சொல்றதுன்னா, படிப்படியாக காலப்போக்குல இது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அதனால பொறுமையா காத்துட்டு இருக்கணும், இந்த ஞானத்தை விருத்தி பண்ணிக்கணும். அதே சமயத்துல பகவான் எனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி பொறுமையா நம்ம காத்துட்டு இருக்கணும். சும்மா அப்படியே மேஜிக் மாதிரி சொல்றது, உடனடி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, ஃபாஸ்ட் ஃபுட், அந்த மாதிரி உடனடி விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம வந்து பக்தி தொண்டு பண்றதுக்கு ஆரம்பிக்கணும், பகவானை பத்தி கேட்டு இந்த அறிவை விருத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காலப்போக்குல இந்த ஞானத்தை நம்ம வந்து அனுபவிக்கலாம்.
பகவான் கேரண்டி. திவ்யமயமான அறிவின் குணங்கள், இது வந்து மிகவும் சிறந்தது, தூய்மையானது. இது வந்து நம்ம இப்போ 9வது அத்தியாயத்துல 2வது செய்யுளையும் படிக்கலாம். நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் அப்படின்னு வரும். பவித்ரம், இந்த ஞானம் அப்படின்றது வந்து அது வந்து ராஜவித்யான்னு சொல்வாரு. அது அப்ப நமக்கு சொல்லுவாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் அப்ப 9வது அத்தியாயம் வரும்போது படிக்கலாம். பவித்ரம்ங்கிறத இப்ப எடுத்துக்கலாம். பவித்ரம் ரொம்ப ரொம்ப தூய்மையானது. ஏன்னா இது பௌதிகமயமானது இல்ல, ஆன்மீகத்தின் பக்குவம் இது. இதுதான் வந்து தூய்மையானது. இதுல வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, இது காலப்போக்குல நமக்கு கிடைக்கும். ரொம்ப அவசரப்பட்டு ஒரு துறவு, பக்குவம் இல்லாத துறவுன்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு வந்தோம்ல 3வது அத்தியாயத்துல. அந்த மாதிரி நம்ம வந்து போக கூடாது. அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இத விட்டுட்டு இந்த அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்றாருல, நான் சண்டை போட மாட்டேன், போர்க்களத்தை விட்டு விட்டுட்டு போயிடுவேன், இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள்னு சொல்றாருல, அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டா ஒன்னும் இது இல்லை. நீ வந்து போரிட வேண்டும். உன்னுடைய வேலைகள், உன்னுடைய தர்மம், அந்த வேலையை வந்து நீ சத்ரிய தர்மம். நமக்கு எல்லாம் ரெண்டு வித தர்மங்கள் பார்த்திருக்கோம். நமக்கு வந்து ஸ்வதர்மா சனாதன தர்மா, இந்த உடலுக்குரிய தர்மம், ஆத்மாவிற்குரிய தர்மம். இந்த உடலுக்குரிய தர்மம் அப்படின்னு சொல்ற அந்த போரிடுறதன்ற சத்திரிய தர்மத்தை பண்ணிட்டே நீ வந்து காலப்போக்குல இதையும் இந்த ஞானத்தையும் அடைஞ்சிண்ட அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு பக்குவம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வந்து இதுல கத்துண்ட வாழ்க்கைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, திவ்யமயமான நேர்மையான ஆன்மீக அறிவு, உள் அமைதியின் ரகசியம். இது வந்து அமைதி அமைதின்னு சொல்லி எல்லாரும் நம்ம தேடுறோம்ல. எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டா, ஆனந்தத்தோட முக்கியமா எனக்கு அமைதியா இருந்தா போதும், பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாருக்கும் தேடுவோம். அதுக்கு வந்து இந்த ஆன்மீக அறிவு நமக்கு ரொம்ப, அப்பன்னா என்ன தெரியுதுன்னா, ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் உலகம் பூரா அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆரம்பத்துல கல்வி கூடங்கள், ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்துலயுமே இந்த ஆன்மீக அறிவு, இந்த திவ்யமயமான அறிவை சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ எல்லாம் அமைதின்றது ஈஸியா கிடைக்கும். ஓகே, அடுத்தது 39. இன்னும் 3 ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயம் நம்ம முடிச்சிடுவோம். ஸ்ரத்தாவாம் லபதே ஞானம் தத்பரா சம்யதேந்திரியஹ ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அசிரேணாதி கச்சதி. மொழிபெயர்ப்பு. உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் இந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான். சோ இதுல என்னென்னலாம் நம்ம பாக்குறோம்னா, யாருக்கு இந்த ஞானத்தை அடையறதுக்கு தகுதியானவன், நம்ம எப்படி அந்த ஞானத்தை அடையணும்னு பார்த்தோம். முதல்ல நம்ம வந்து அர்ப்பணிப்பு, அப்புறம் நம்ம வந்து கேள்வி, பணிவோட கேள்வி கேட்கறது, சேவை செய்யறதுன்றத வந்து நம்ம எப்படி நம்ம அதை அடையணும், ஆன்மீக குருவை அணுகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப வந்து நமக்கு என்னென்னலாம் உள் தகுதி என்ன வேணும் அப்படின்னு சொன்னாக்க, புலன்களை அடக்க முதல்ல ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது அந்த ஞானம் எனக்கு வேணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கணும். அடுத்தது வந்து புலன்களை அடக்கக்கூடிய, புலன்கள் அடக்கம். நம்ம போன இதுல கூட பார்த்தோம், புலன்கள் இல்லாத ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். புலன்களை அடக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நமக்கு வந்து இந்த இதெல்லாம், இந்த 4 கட்டுப்பாட்டு விதிகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஞானத்தை அடைஞ்சு அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா புலன்கள் அடக்கம் முக்கியம். அப்புறம் அநம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சோ அந்த நம்பிக்கைன்றது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு இந்த ஞானம், அந்த அமைதி அப்படின்றது வந்து கிடைக்கும். பலவித யாகங்கள் பண்றதை பத்தி நம்ம பார்த்தோம் முன்னாடி. அந்த யாகங்கள்லாம் பண்றது எனக்கு இந்த ஞானம் அடையறதுக்காக தான், எனக்கு அந்த ஞானத்தின் மேல ஒரு நம்பிக்கை. சோ
அந்த இது தகுதி வேணும் நமக்கு. இன்னும் நல்ல இதை நம்ம பார்க்கலாம். உன்னத அறிவை அடையும் தகுதிகள், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, புலன் கட்டுப்பாடு. அர்ப்பணிப்புன்னு சொல்ல வரும்போது நான் கண்டிப்பா என்னுடைய இந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கறத நான் வந்து தினமும் சொல்லுவேன். இது பண்ணிக்கலாம். அப்புறம் போன தடவை நம்ம நான்கு மாலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். நிறைய பேர் நான்கு மாலை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம். அப்புறம் இந்த நான்கு கட்டுப்பாடு விதிகளை இது பண்ணி நம்ம நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கலாம். ஓகே, அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு விளக்கம். நம்பிக்கை என்றால் என்ன? அந்த நம்பிக்கை இன்னும் நல்லா எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வின் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன். இது மட்டும் எனக்கு போதும், இதை நான் பின்பற்றிண்டே வந்தேன்னா என்னால வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால், இந்த பக்தி தொண்டு பண்றதால், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றது மூலமாக, பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக அவருடைய உணர்வுல நான் இருக்கிறதுக்கு மூலமாக, அதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் மூலமாக இது மாதிரி நான் பண்ணினேன்னா கண்டிப்பா பக்குவம்ங்கிறது கிடைக்கும். வேற ஒன்றும் அதுல வந்து சந்தேகம் இல்லை. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் சிறந்தாவான், நம்பிக்கை உடையவன் இருக்கும். இவனுக்கு கண்டிப்பா இந்த நம்பிக்கை உடையவனுக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 40 அக்ஞாஸ்ரத்தநாஶ்ச சம்சயாத்மா விநஶ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. இப்ப வந்து யாருக்கு அது கிடைக்கும்? நம்பிக்கையுடையவர்களுக்கு, அர்ப்பணிப்பவர்களுக்கு, கிருஷ்ண உணர்வு இல்ல அந்த நம்பிக்கையுடையவருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்ல சொன்னாரு கிருஷ்ணர். இப்ப வந்து யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள். சாஸ்திரத்தையே சந்தேகிப்பாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ இதனுடைய இது பார்ப்போம். யார் தகுதியானவர் இல்லை? அறியாமையில் உள்ளவர்கள். இந்த அறியாமையில் உள்ளவர்கள் வந்து பாவம், அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இந்த சாஸ்திரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மிருக வாழ்வு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. த்விபாத பசு அப்படின்னு சொன்னோட ரெண்டு கால் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாதவர். நம்பிக்கை இல்லாதவருக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் ஒரு சாதாரண ஒரு மித்தாலஜி, அது என்ன சொல்றது, அது ஒரு சும்மா ஒரு காவியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. அதை ஏத்துக்கிறதோ, அதை புரிஞ்சுக்கிறதோ, அதனுடைய அந்த உண்மையை, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அது மூலமா நமக்கு எத்தனை பாடங்கள், ஆன்மீக பாடங்கள் கிடைக்கிறது. நம்ம எல்லாம் ஆத்மா, அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றதோ அவரை வணங்குறதோ பண்ண மாட்டாங்க. இது ரெண்டாவது நம்பிக்கை இல்லாதவர்கள். அடுத்தவர்கள் சந்தேக புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் உண்மையா இருக்குமோ, இது பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எதையோ ஒண்ணு இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணுமா சில சமயம் அவங்க பண்ணினாலும் கூட, இது கண்டிப்பா பக்குவத்தை கொடுக்குமா, இவ்வளவு சுலபமா இருக்கே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இவ்வளவு சுலபமா இருக்குமே, இது என்ன பாவமில்லை, இதுல போகுமா இப்போ இந்த பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லி அது மேலேயே வந்து சந்தேகப்படுபவர்கள். அந்த மாதிரி சந்தேகப்படுபவர்களுக்கு வந்து இந்த உலகத்திலயும் சரி மறு உலகத்திலயும் சரி மற்றவர்களுக்கு கூட
இன்பம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவங்க ரொம்ப இதுவா இந்த உலகத்துலயும் மறு உலகத்துலயும் இவங்களுக்கு இன்பம் அப்படின்றதே இல்லை. இந்த மூணு பேருக்கும் வந்து அந்த திவ்ய ஞானத்தினுடைய அந்த மகிமைகள்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் கிடைக்காது, அவங்களுக்கு புரியாது. இதுல நம்ம கத்துக்கிற வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா, பகவான் இல்லையேல் அமைதி இல்லை. பகவானை அறிந்து கொள்ளுங்கள், அமைதியை உணர்த்தீர்கள். அப்ப நம்ம வந்து அமைதி அப்படின்றத தேடிட்டு இருக்கோம், அது வந்து பகவான் நமக்கு வந்து தராரு. பகவான் அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால கிடைக்கும் அந்த அறிவு தான் இந்த உன்னத அறிவு அப்படின்ற நான்காவது அத்தியாயம். நமக்கு இதுல என்ன இருக்கணும் நம்பிக்கை, இது பகவத்கீதையில் சொல்லப்பட்ட இந்த செய்திகள், இது மேல நம்பிக்கை, அப்புறம் பக்தி தொண்டு அப்படின்றத பழகிறது, பயிற்சி செய்யறது, இதுல நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா அமைதி கிடைக்கும், பகவான நம்ம தெரிஞ்சுட்டு அமைதி கிடைக்கும். இப்ப நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு வரலாம். 41 இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. 4:41 யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சஞ்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்நந்தி தனஞ்சயா. மொழிபெயர்ப்பு. எவனொருவன் தனது செயல்களின் பலன்களை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவனொருவன் சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ, அவன் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி. செல்வத்தை வெல்வோனே, இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவது இல்லை. அதாவது ஒரு நபர் உண்மை நிலையில வந்து நிலை பெற்றிருக்கிறார். இவர் இந்த எங்க கிருஷ்ணா சொல்ற இந்த நபர் உண்மை நிலையில வந்து நிலை பெற்றிருக்காரு. அவர் வந்து இந்த எது இருக்கு இல்லையா, கர்மம், ஒரு செயல் செய்யறது அதுக்குரிய அந்த பலன்கள் அப்படின்ற அந்த கர்மம் அப்படின்ற அந்த சுழற்சியிலிருந்து விடுபட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு செயலை ஒரு விளைவுக்காக செய்வது இல்லை. இதுல மூன்று குணங்கள் இருக்கு, நம்ம வந்து பார்க்க வரும் அப்படின்னு சொன்னாக்க, பலன்களின் பற்றுதலை துறக்கிறது, பக்தி தொண்டில் ஈடுபடுறது. இந்த இதுல இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் அகர்மா அப்படின்னு சொல்லிட்டு பாவ விளைவுகளை அகற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பார்த்தோம் இல்லையா, போன பாடத்துல 4வது அத்தியாயம் முன்னாடி பாடத்துல நம்ம வந்து பார்த்தோம். அந்த அக்கர்மான நிலை பகவானுடைய சேவைக்காக பகவானுடைய அக்கௌண்ட்ல எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம கர்ம விளைவுல சிக்க மாட்டோம், பாவ விளைவுகள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகர்மா அப்படிங்கிற அந்த நிலையை வந்து இந்த ஞானத்தால வந்து அடைய முடியும். இந்த ஞானம் கிடைச்சாதான் நம்ம அந்த அகர்மான்ற நிலையை அடைய முடியும். அதாவது இதுல என்னென்ன இந்த உட்பார்வை என்னென்ன இந்த செய்யுள்ளனா, பக்தி தொண்டு செய்பவர்கள் இவங்க வந்து செய்யற செயல்கள் வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டு அப்படின்னு செய்யும் போது என்னன்னா, அவங்க வந்து அவங்களுடைய அந்த நோக்கம் என்னவா இருக்கும், நான் இதை எதுக்காக பண்றேன், பகவானுடைய திருப்திக்காக பண்றேன், நான் இதை ஜபம் பண்றேன் அப்படின்றதுக்காக நான் ஏதோ ஒரு பண்றேன் அப்படின்னா இதுல எனக்கு என்ன கிடைக்கும், இது இந்த பக்தி தொண்டு பண்றதுனால என்னுடைய பிரச்சனைகள் ஏதாவது தீர்ந்து போயிடுமா. இந்த மாதிரி ஒரு பூஜை, இந்த தாமோதர் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல, இதை வந்து எங்க வீட்டுல நாங்க பண்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இல்லாம பகவானுடைய திருப்தி அப்படின்னு நினைச்சிக்காது. பகவத்கீதை படிக்கிறது மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சிக்காம பகவானுடைய திருப்தி ஆரதி பண்றது, இந்த பக்தி தொண்டெல்லாம் எதுக்கு பண்றோம்னு அறிந்து பண்றாங்க பகவானுடைய திருப்திக்காக. அந்த அது வந்து ஒரு பக்தி செயல், ஆன்மீக செயல். சோ அப்புறம் அடுத்தது என்னன்னா, அவங்க செயல்களின் விளைவுகளில் பற்றற்று இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் பலன்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பகவானுடைய திருப்திக்காக அப்படின்னு தெரியறதுனால அவங்க இந்த கர்மா அப்படின்ல இருந்து விடுபட்டிருப்பாங்க. சந்தேகத்திலிருந்து விடுபட்டிருப்பவர்கள், சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா ஞானத்தினால அதை வந்து இது பண்ணும். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சந்தேகத்தை வந்து ஞானம் அழிக்க வேண்டும்.
ஞானத்தினால சந்தேகத்தை வெல்ல வேண்டும். அது எப்படி வெல்ல முடியும்? அந்த சந்தேகத்தை நம்ம கேள்வி கேட்போம். இப்ப நம்ம 34வது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, நம்ம வந்து அர்ப்பணித்து முதல்ல சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் பணியோட ஆன்மீக குரு கிட்ட எனக்கு அந்த சந்தேகம் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம நேர்மையா, நேர்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக முன்னேற்றத்துல. நடிக்க கூடாது. நம்ம போயிட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்க வரும்போது அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து உண்மை நமக்கு புரியறது என்னன்ட்டு, அந்த சந்தேகத்துக்கு இந்த பதில் இப்ப எனக்கு தீர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இந்த சந்தேகம் இப்படிதான் வந்து விடுபட வேண்டும். அந்த சந்தேகத்திலிருந்து விடுபட்டவர்கள், சந்தேகமே இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. நம்ம நிறைய நம்ம முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி சரி எது சரியில்லைன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த மூணும் வந்து யாரால பண்ண முடியும்னா, உன்னத அறிவில் நிலை பெற்றவர்கள். தன்னை பற்றிய அறிவுன்றத நம்ம வந்து ஆத்மா பத்தின அறிவை 2வது அத்தியாயத்துல சொல்றாரு. இங்க 4வதுல உன்னத அறிவு, பகவான் பத்தின அறிவை சொல்லி, பகவான பத்தின அந்த அறிவுல நிலை பெற்று இருப்பவர்கள், உன்னத அறிவில் நிலை பெற்று இருப்பவர்கள். இந்த முதல்ல நம்ம பார்த்தோம்ல, பக்தி தொண்டு செயல்களின் விளைவில் பற்றிட்டு இருப்பவர்கள், சந்தேகத்திலிருந்து விடுபட்டவர்கள் இந்த நிலைக்கு வந்து வர முடியும். சோ உன்னத அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் பாவ விளைவிலிருந்து விடுபட முடியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், பகவானுடைய தோற்றம், பகவானுடைய அவதாரம், பகவானுடைய செயல்கள் இதெல்லாம் திவ்யம்னு தெரியும். இதெல்லாம் வந்து பௌதீகமயமானது கிடையாது, ஆன்மீகமயமானது. அதாவது அவர் தன்னுடைய சுய விருப்பத்தினால தோன்றாரு, நம்மள போல இல்ல. அவர் வந்து செயல்கள் எல்லாமே திவ்யமயமானவை. அவர் வந்து எதுக்காக தோன்றாரு, எப்படி தோன்றாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, இது அத்தனையும் வந்து ஆன்மீகமயமானது. முக்கியமா அவர் வந்து கட்டுப்பட்டுள்ள ஜீவன் இல்ல, நம்மள போல ஒரு கட்டுண்ட ஜீவன் இல்ல அவர், அவர் சுதந்திரமானவர். அது ஆன்மீகமயமானது. அந்த ஆன்மீகமயமான விஷயத்த இங்கிருந்து நம்மால பார்த்தா புரிஞ்சுக்க முடியாது, ஆனா ஆன்மீகமயமா இருக்கு. நமக்கு புரியலன்றதுக்காக அது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பத்தி ரொம்ப நன்னா புரிஞ்சின்றவங்க எப்படி இந்த அறிவு அவங்க புரியறது, குரு சிஷ்ய பரம்பரை மூலமா புரிஞ்சு அதுல இணைந்து கொண்டு இதெல்லாம் புரிஞ்சின்றவங்க பாவ விளைவிலிருந்து இந்த அறிவினால, இந்த உன்ன முதல்ல சொல்லப்பட்ட இந்த உன்னத அறிவினால பாவ விளைவிலிருந்து விடுபடுகிறார்கள். எப்படி விடுபடுகிறார்கள், அதுதான் வந்து அக்கர்மா. அவங்களாலதான் பகவானுடைய திருப்திக்காக மட்டும் செய்ய முடியும். ரைட். இப்போ கடைசி ஸ்லோகம் 4:42, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தஸ்மாத் அஜ்ஞானசம்பூதம் கிருத்ஸம் ஞானாசீனாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோ திஷ்ட பாரத. என்ன சொல்றாரு, மொழிபெயர்ப்பு. எனவே அறியாமையால் உன் இதயத்தில் எழுந்த ஐயங்கள் ஞானம் என்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவச்சம் பூண்டு பரத குலத்தவனே எழுந்து போரிடுவாயாக. முடிவா கிருஷ்ணர் வந்து ஆசர் பண்றாரு, போரிடு அப்படின்னு சொல்றாரு. எப்படி போரிடுன்னு சொல்றாரு, ஐயங்கள் அர்ஜுனனோட இதுல வந்து இதயத்துல ஐயங்கள் எழுந்தது இல்லையா, நான் வந்து உடல் நினைச்சிட்டு மத்தவங்க எல்லாம் இவங்களெல்லாம் உடல் அப்படின்னு நினைச்சிட்டு என்னுடைய தாத்தா என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த அந்த இது எல்லாத்தையும் இப்ப ஞானம் நான் கொடுக்குறேன். கிருஷ்ணா சொல்றாரு, நான் ஞானம் கொடுக்குறேன் அர்ஜுனா, அந்த ஞானம்ங்கிற அந்த ஆயுதத்தால நீ என்ன பண்ற, உன்னுடைய இதயத்துல என்னென்னலாம் சந்தேகம் வந்ததோ, இது மூலமா நமக்கும் சொல்றாரு என்னென்னலாம் நமக்கும் நிறைய சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தெல்லாம் கிருஷ்ணர் ஞானம் என்னும் அந்த ஆயுதத்தால அழிக்கிறாரு. அதால அழிச்சிட்டு இந்த அதை வந்து ஒரு ஆயுதமா, ஒரு கவச்சமா, அந்த இதை வந்து அந்த ஞானத்தை கவச்சமா எடுத்துட்டு ஏந்து நீ போரிடு, அந்த அறியாமை வந்து அழிக்கப்பட வேண்டும். ஏதால, ஞானத்தால என்று போரிடுன்னு சொல்றாரு. திஷ்டா பாரதா. ரைட்.
இப்ப வந்து கிருஷ்ணரோட முடிவு இது. கிருஷ்ணர் முடிவா சொல்றாரு, திவ்யமயமான அறிவை உபயோகப்படுத்தி, எதை வந்து உபயோகப்படுத்தி அறியாமையை அழிக்க வேண்டும். இப்போ நமக்கெல்லாம் நிறைய அறியாமை இருக்கு, அந்த அறியாமையினால நமக்கு உண்மை என்னங்கிறத வந்து இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா பகவத்கீதை அப்படிங்கிற கண்ணு, சாஸ்திர சக்ஷுன்னு சொல்றோம்ல, அந்த பகவத்கீதையை புரிஞ்சுட்டு அதோட கண்ணுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உண்மை நிலை அப்படின்றது புரியறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடம்பு நாம, மற்றவர்கள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய உடம்பு நினைச்சிட்டு இருக்கோம். அதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு செயல்கள் செய்யறோம். ஒண்ணு வந்து நம்ம இந்த ஸ்வதர்மா, இந்த உடலை காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இது சனாதன தர்மா நம்ம வந்து ஆத்மா அப்படின்ற அந்த இதோட பண்றது. இந்த அர்ஜுனனுக்கு சொன்னார், சொல்றாரு இல்லையா, நீ வந்து உன்னுடைய சதர்மமான இந்த சத்திரிய தர்மத்தை எடுத்து ஏந்து கூறிடு, கூடவே என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கு என்ன நல்லது அப்படின்றத சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோம், அந்த கடமைகளையும் பண்ணிட்டு ஏந்து கூறிடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏந்து நீ போறிடுன்னு சொல்றாரு, செய் விட்டுடு அப்படின்னு சொன்னாக்க இந்த கர்மத்தை விட்டுடுன்னு அர்த்தம் இல்ல, அந்த கர்மத்தினுடைய விளைவுகள், எனக்கு வந்து அந்த பலன்கள் வேணும், இந்த செயல்கள் செய்வது மூலமா இந்த பலன்கள் வேணும்ன்றத விட்டுடுன்னு சொல்லிட்டு ஏந்து போறிடுன்னு சொல்றாரு. நாம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பக்குவமும் இல்லாத நிலையில துறவுன்றத பார்க்காம நம்மளுடைய கடமைகளை பண்ணிட்டே பகவான் சொல்ற மாதிரி பகவத்கீதையினுடைய பார்வையை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய கடமைகள் ஸ்வதர்மா சனாதன தர்மா ரெண்டுமே பண்ணோம், ஆத்மாவிக்குரிய நல்லது பக்தி தொண்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே வரணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப நம்ம என்னென்னலாம் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கண்ணோட்டம் யாகத்தின் நோக்கம், யாகம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரும்போது அந்த யாகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுல வந்து ரெண்டு இது பார்த்தோம், ஒண்ணு வந்து பௌதீக உடைமைகளுக்காக பண்றது, இன்னொன்னு தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, ஆன்மீக அறிவின் இரண்டு நிலைகள் பார்த்தோம். ஆன்மீக அறிவுன்றது வந்து ரெண்டு இதுவா பார்த்து, ஒண்ணு வந்து தான் ஆத்மா, என்னுடைய ஸ்வரூப நிலை பகவானுடைய நித்திய சேவகன்ங்கிறது ஒரு இது. இன்னொன்னு என்னன்னா, கிருஷ்ணரை பத்தின உண்மை, கிருஷ்ணருடைய அவதாரம், அவருடைய பிறப்பு செயல்கள் இதெல்லாம் வந்து திவ்யமயமானவை அப்படின்றது பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து யாகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கறத 35-37 வரைக்கும் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அறியாமையை அகற்றி விடும் இந்த யாகம், இந்த ஞானம் வந்து அறியாமையுடைய அகற்றிடும், கிருஷ்ண உணர்வை எழுப்பி பக்தி தொண்டுல நம்மள கொண்டு போய்விட்டோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த அறிவை நம்ம எப்படி கத்துக்கிறதுங்கிறத முக்கியமா முதல்ல நம்ம பார்த்தோம். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகி அவர் சீட பரம்பரையில இருக்கிறவர்கிட்ட நம்ம பணிவா கேள்வி கேட்டு விசாரிச்சு பணிவோடு அவர்கிட்ட சமர்ப்பிச்சு அவருக்கு கீழ்நிலை தொண்டனாக இருந்து சேவை செய்யணும். அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும், அவர் கீழ்நிலை தொண்டனா தன்னுடைய பொய் அகங்காரம் நீங்குவதற்காக சேவை செய்து அவருடைய சோதனைகளில் வெற்றி பெற்று அவரை திருப்திப்படுத்தி, ஆன்மீக குருவின் திருப்தி தான் வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிக பெரிய ரகசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம். நாம வந்து பக்தி தொண்டை எப்படி பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி ஆன்மீக குருவினுடைய அனுகிரகத்தினால நம்ம வந்து இந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம மேல மேல வந்து ஆன்மீகத்துல முன்னேறலாம். இதுதான் நம்ம இந்த உன்னத அறிவுங்கிறது படிச்சிருக்கோம். இப்போ இந்த இது முடிஞ்சு போனாலும் ஜூம்ல வந்து தொடர்ந்து நான் வந்து இருப்பேன், உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கேட்கலாம், கேட்டா உங்களுக்கு பதில் கிடைக்கும். கேள்விகள் இல்லாதவங்க கூட வேற யாராவது கேள்விகள் கேட்டதிலிருந்து நம்ம பலன்களை நம்ம வந்து அறிவு விருத்தி பண்ணிக்கலாம். அதனால முடிஞ்சா எல்லாருமே இருங்கும், ரைட்டு. அப்புறம் இந்த அறிவிப்புகள் அட்டண்டன்ஸ்ல வந்து கையெழுத்து போடுங்கோ, சாட்ல வந்திருக்கோம், சந்தேகம் இருந்தா ஜூம்ல கேளுங்கோ, இல்ல அதுக்கப்புறம் படிக்கும் போது இருந்தா தமிழ்ல studygita.com எழுதுங்கோ. இந்த 9903-06-9195 வந்து புதுசா யாராவது பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பி குரூப்ல சேர்றதுக்கு கேளுங்கோ.
அப்புறம் உங்களுக்கு அதுல வந்து பாடக்குறிப்பு ஜூம் லிங்க் வீடியோ பதிவுகள் எல்லாம் கிடைக்கும். வினாடி வினா இந்த அத்தியாயம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வினாடி வினா கிடைக்கும். அந்த வினாடி வினாவை நீங்க வந்து இது பண்ணோடனே அதான் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அந்த நான்காவது அத்தியாயம் முடிஞ்சிட்டு வினாடி வினா வரும் உங்களுக்கு. அதை நீங்க எழுதிட்டு உங்களுக்கு சான்றிதழ்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, அப்புறம் பெல் பட்டன் அழுத்தா நோட்டிபிகேஷன் கிடைக்கும், யூடியூப் லிங்க் வரும் உங்களுக்கு. ஷீலா பிரபுபாத் கீ ஜெய். மிகவும் நன்றி வந்து கலந்துட்ட எல்லா பக்தர்களுக்கும் மிக மிக நன்றி. வாஞ்சா கல்பதரு வியாஸ்டா கிருபா சிந்து வியாயேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹா.